நான் வந்து டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ணுறோம், எனக்கு ஒரு பெஸ்ட் இது சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அப்போ வந்து இந்த சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு பையனுக்கு இன்ஸ்டியூட்டில். இங்கே நான் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு வந்து மணி சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார் கிளாஸ் எப்படி இருக்கும், ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து கார்த்திக் சார் தான் ட்ரெயினியாக இருந்தார். அவர் கிளாஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து ஒர்க் பண்ணணும் டீச் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக தனி ஃபேக்கல்டிஸ் எதுவும் கிடையாது, ஐடி ஒர்க் டீச் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரீட்டாகவே தெரிஞ்சிக்கலாம் என்ன பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு. அவர் கிளாஸ் நடத்தும் போதே ஃபர்ஸ்ட் கான்செப்டு, அப்புறம் கோடிங் சொல்லி கொடுப்பாரு, அப்புறம் சிலாண்டே கொடுத்து கோடிங் எழுத சொல்லுவாரு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பற்றி கொடுக்க சொல்லுவார். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ண முடியும், நம்ம தனியாக படிக்கிறதும் அதுவும் வந்து ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறையா எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக ஆப்டிடியூட் வந்து மணி சிறப்பாக ஹெல்ப் பண்ணார் எனக்கு நிறைய. ஒரு ஒன் மந்த் நான் வந்து ஆப்ஸ்க்காகவே வந்தேன், ஆப்டிடியூட் நான் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுப்பாரு, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஈஸியாக எனக்கு ஆப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூஸ் பற்றி ஒரு வாக் இன்டர்வியூ இருந்துச்சு, அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபி இன்டர்வியூ எப்படி கொடுக்கணும் அது கூட சொல்லி கொடுத்தாங்க. முத்துராமன் சார் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, நீங்கள் இன்டர்வியூ எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆட்டிடியூடு, அப்புறம் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரெண்டு நிறைய டவுட் எல்லாமே சொன்னாங்க. டாட் நெட்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் கிளாஸ் வந்தேன், சி கிளாஸஸ்க்கு வந்தேன். ஸோ கோடிங் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சேன், பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா டெய்லி எழுதி எழுதி எனக்கு கோடிங் ஈஸியாக வந்துச்சு. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ ரியல் டைமாக இருக்கும், அப்புறம் டாட் நெட்னா அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா ஹெல்ப்புமே நம்ம தாராளமாக கேட்கலாம். நிறைய ஆஃப் கேம்பஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் கூட அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்தால் நிஜமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன், பட் இப்போ சீரியஸ் ஆஃபர் வாங்கிக்கனா அது மணி சார் அண்ட் முத்து சார் தான். ஸோ ஐ தேங்க் யூ சார். இந்த ஆட்டிட்யூட் வந்து உங்களுக்கு அங்க அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் இல்லையா? எனக்கு காலேஜ்ல தனி ட்ரெயினிங் கிடையாது, சோ அதனால நான் கேட்டேன். ஓகே, சீரியஸ் இன்டர்வியூ என்ன மாதிரி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிட்யூட்ல இருந்துச்சு, அங்க வந்து லாஜிக்கல் வெர்பல் எல்லாமே இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் ஒரு 1 hour டெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா அப்புறம் ஜிடி இருந்துச்சு, அந்த ரெண்டு ரவுண்ட் இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா வந்து டெக்னிக்கல், அதுக்கு அப்புறம் HR. டெக்னிக்கல் எல்லாமே பேசிக் ரெசியூம்ஸ் வந்து ஃபுல்லாவே கேட்டாங்க, அத தாண்டி எதுவும் போல. அப்புறம் ஒரு கோடிங் கேட்டாங்க, ஐடி நல்ல கோடிங் கேட்டாங்க, ECTP அதான் கோடிங் கேட்க மாட்டாங்க. ஒரு கோடிங் கேட்டாங்க, அந்த கோடிங் எழுதுனேன். அதுக்கப்புறம் HR போயிட்டு பர்சனல் கொஞ்சம் இருந்துச்சு. ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணதுக்குலாம் எப்படி பார்த்தீங்க? ரெஸ்யூம் வந்து நான் சார்க்கு மெயில் பண்ணியிருந்தேன், அவர் பார்த்துட்டு சொன்னார் எனக்கு. ரெஸ்யூமில் கூட நான் நிறையா ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் மாதிரி டாட் நெட்னா எதுக்குள்ளே போடணும், சி குள்ள போடணுமா இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் அதுவும் சொன்னாங்க, எல்லாமே மெயில் பண்ணி நான் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. Thank you.